நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய பிரதேசங்களில் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் மீண்டும் அதன் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படாமை காரணமாக மக்கள் பலவித துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழக பகுதிகளை பொறுத்தவரை இவ்வாறான நிலைமை அதிகளவில் காணப்படுவது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய பகுதிகளில் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் மற்றும் இதனால் மக்கள் படும் அவதிகள் தொடர்பில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் ஆய்வொன்றை மேற்கொண்டிருந்தது. இந்த ஆய்வறிக்கை கடந்த 26 ஒலிம்பிக்கில் வெளியிடப்பட்டு வைக்கப்பட்டது. இந்த ஆய்வறிக்கை சிங்கட வெளியீடானது இன்றைய தினம் கொழும்பில் உள்ள மற்ற கல்லூரியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் உள்ளிட்ட தமிழர் தாயக பகுதிகளிலிருந்து பலர் கலந்து கொண்டிருந்தது எங்களால் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஆய்வறிக்கையின் பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை, சுழக்கா அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சு, நல்லிணக்க அமைச்சு, அதனுடன் சுழக்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முகையளிக்கப்பட இருப்பதாக தேசிய மீனவர் ஒத்துழைப்பு. தமிழர் தாயக பகுதியான வன்னி பிரதேச காணி மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகள் தொடர்பான ஆய்வு அறிக்கை வெளியீடும் அது தொடர்பான தேசிய கலந்துரையாடல் நிகழ்வும் இன்று கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்றது. வன்னி பிரதேசத்தில் இராணுவத்தின் வசமுள்ள காணிகள் தொடர்பான மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு அறிக்கை நேற்று முன்தினம் முல்லைத்தீவில் வைத்து வெளியிடப்பட்ட நிலையில் அதன் சிங்கள பிரதியின் வெளியீடு இன்று கொழும்பில் நடைபெற்றது. இராணுவத்தினால் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ள முல்லைத்தீவின் கேப்பாப்புழவு, மன்னாரின் முள்ளிக்குளம், பள்ளிமுனை, சிலாவத்துறை மற்றும் கிளிநொச்சி, நிரணைத்தீவு, பரவிப்பாஞ்சான் ஆகிய கிராம மக்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். கேப்பாப்புழவில் இராணுவம் வசமுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி மக்கள் ஆரம்பித்த போராட்டம் நாளையுடன் ஒரு வருடத்தை எட்டுகின்றது. கேப்பாப்புழவில் 170 மக்கள் குடியிருப்பு காணிகளும் 700 அதிகமான தோட்ட காணிகளும் இராணுவத்தின் வசமுள்ளதாக ஆய்வு அறிக்கை வெளியீட்டில் பங்கேற்றிருந்த ஆறுமுகம் வேராயுதம் பிள்ளை குறிப்பிட்டார். தமது பிரச்சினை தொடர்பில் பாராமுகமாக அரசாங்கம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ஆறுமுகம் வேலாயுதம் பிள்ளை இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் சிங்கள மக்களும் ஆதரவு வழங்குவார்கள் என நம்பிக்கை வெளியிட்டார். ஒரு வருஷ காலம், நாளைக்கு என்றால் ஒரு வருஷம் எங்களை போராட்டம் தொடங்கி இந்த போராட்டத்தின் துன்பம் வந்து சின்ன பிள்ளைகள் பெரிய ஆக்கள் எல்லாரும் சுற்றியான பாதிப்புக்கு உட்படுத்தான் இந்த போராட்டத்தை தொடங்கின. ஏன்னென்று கேட்டால் தொழில்கள் வசதிகள், பிள்ளைகளோட படிப்பு வசதிகள் சகலதும் இல்லாத முறையில் எங்களோட வருமானம் முழுக்கத்தையும் இராணுவம் எடுத்துக்கொண்டிருக்கிற முறையில் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கினோம். இதுவரை வாழப்பட்ட கஷ்டத்தை துன்பத்தை தாங்கையில் அளவில் இந்த போராட்டத்தை மேற்கொண்டாங்க. அதை விட இந்த அரசாங்கத்தோட கன பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம். இன்றைக்கு ஒரு பகுதி காணி விட்டுட்டு கேப்பாலை விட்டாச்சுன்னு சொல்லி சீனியாவட்ட பகுதி விட்டு 42 காணி விட்ட சீனியாவட்ட பகுதியில் அந்த காணியை விட்டுருக்கு கேப்பாலை விட்டாச்சுன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு மத்தியோப்பு காணி ஒன்றை விட்டுட்டு கேப்பாலை விட்டாச்சுன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு பிளக்குடி போராட்டம் தொடங்கி பிளக்குடி போராட்டத்தில் 42 காணி பிளக்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த 42 காணியோட கேப்பாலை விட்டாச்சுன்ட்டு உலக முழுக்க வரைய. ஆனால் பாரம்பரியமாக இருந்த இடம் கேப்பாலவு. கேப்பாலவு முற்று முழுதாக விடாமல் எங்களோட இடத்தை பிடிச்சி வச்சுக்கொண்டு இந்த சொத்துக்கள் பெருமான உள்ளிடங்கள் முழுக்கத்தையும் இராணுவம் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு கடையை போயிட்டுருந்தீங்கன்னா அந்த கடையிலேருந்து உங்களை அடித்து கொண்டு வெளியில் விரட்டி விட்டுட்டு தான் இன்றைக்கு நாங்கள் நீங்கள் வியாபாரம் செய்வோம் போல இராணுவம் செய்து கொண்டிருக்கு. எங்களோட சொத்துக்கள் எடுத்து இராணுவம் வியாபாரம் செய்து கொண்டு இரணைத்தீவில் இருந்து இடம்பெயர்ந்து 25 ஆகின்ற நிலையில் அந்த பகுதிகளில் மக்கள் மீள்குடியேறி தமது வாழ்வாதாரம் உள்ளிட்ட உரிமைகளை பெறுவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் தடையாக உள்ளதாக இரணைத்தீவைச் சேர்ந்த முடியப்பு எமிலியாம் பிள்ளை குற்றம் சாட்டினார். இந்த நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும். அத்தோடு மக்களுக்கான அடிப்படை உரிமைகள், அவர்களுடைய தொழில் செய்கின்ற உரிமைகள், வாழ்வாதாரம், ஏனைய விடயங்கள் யாவும் மக்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 20 இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் முன்னெடுத்து செல்லுகின்ற இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் மிகவும் தமிழ் மக்களாகி நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரையிலே நாங்கள் இரணதீவு கிராமத்திலே 1990 இருந்து இடம்பெயர்ந்து வந்து இன்று வரை 28 ஆகியும் எங்களுடைய சொந்த நிலத்துக்கு மீளச் சென்று தங்களுடைய வாழ்வாதாரம், தங்களுடைய இழந்து போன சொத்துக்கள், காணி உரிமைகள், அத்தோடு தங்களுடைய வீடு, ஆடு மாடு, ஏனைய தொழில் வளங்கள், ஏனைய கலை கலாச்சாரம், தங்களுடைய மதத்தலங்கள், இந்த தலங்களிலே சென்று அவர்கள் தங்களுடைய மனித அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நல்லாட்சி அரசாங்கம் கூட தடையாக இருக்கின்றன. ஸ்ரீலங்கா கடற்படையினர் வசமுள்ள தமது காணிகளை மீட்பதற்கு கடந்த 8 போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் இதுவரை எந்தவொரு பயனும் கிடைக்கவில்லை என மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ரஹீம் சுட்டிக்காட்டியுள்ளார். 1990 வட மாகாணத்தில் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக மன்னார் மாவட்டத்திலே இடம்பெயர்ந்த மக்களும்
வளர்ந்தவர்களும் வெளியேற்றப்பட்ட மக்களும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய காணிகள் இன்று கடற்படையினர் வசம் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிலாவுத்துறை கிராமத்திலே 34 ஏக்கரும், பள்ளிமனை கிராமத்திலே 2.2 ஏக்கரும், முள்ளிக்குளம் கிராமத்திலே இன்னும் 650 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கிறது. கடந்த 8 வருடங்களாக இக்காணிகளை மீட்பதற்காக பல்வேறு போராட்டங்களும் பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு அறிக்கைகள் விட்டும் இதுவரை கிடைக்கப்படவில்லை. அந்த வகையில் இன்று நாங்கள் வடக்கு தெற்கு என்று பாராமல் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இதன் ஊடாக இந்த நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் இந்த மக்களுடைய போராட்டத்தை முன்கொண்டு சென்று அதன் ஊடாக இந்த காணிகளை மீட பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் நம்பி எதிர்பார்க்கிறோம். இந்த நிகழ்வை தொடர்ந்து மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மஹஜர் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு, பாதுகாப்பு அமைச்சு, மீள்குடியேற்ற அமைச்சு மற்றும் நல்லிணக்க அமைச்சு ஆகியவற்றுக்கு கையளிக்கப்படும் என இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடகிழக்கு இணைப்பாளர் ஆண்டனி ஜெயசுதாசன் குறிப்பிட்டார். வன்னி பிரதேசத்திலே தங்களுடைய காணிகள் இராணுவமயமாக்கப்பட்டு இடம்பெயர்ந்திருக்கின்ற மக்களுடைய காணி பிரச்சனை தொடர்பாக விசேடமாக அறிக்கை ஒன்றை இன்று அது தொடர்பான சிங்கள மூலமான அறிக்கை வெளியீட்டு செய்தோம். தென்னிலங்கை மக்களை அறிவூட்டும் முகமாக கடந்த 26 தேதி முல்லைத்தீவிலே தேசிய ரீதியான இந்த நிகழ்வை நடத்தி தேசிய கருத்தாடலை செய்தோம். இன்று இந்த நிகழ்வை இங்கே இவ்வாறு செய்து அதன் பிறகு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பாதுகாப்பு அமைச்சு, அதே நேரம் மீள்குடியேற்ற அமைச்சு, நல்லிணக்க அமைச்சுக்கும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுக்கும் மகஜர் ஒன்றை கையளிப்பதற்கு. வன்னி பிரதேசத்திலே தற்போது இடம்பெயர்ந்து தங்களுடைய காணிக்காக போராடுகின்ற மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை இந்த அமைச்சுகளுக்கு முன்வைத்து தங்களுக்கு நிரந்தரமான தீர்வை பெற்றுத் தருமாறு கோர இருக்கின்றார்கள். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பில் உள்ள மன்ற கல்லூரியிலிருந்து சிவசிதம்பரம் கிருபா.